உங்க புருஷன் அப்பவே ரிலீஸ் ஆகி போயிட்டாருமா. யாரோ ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு புதுமையான கற்பனை. பாரதியும் சீதா பிராட்டியும் சந்தித்திருந்தால் என்ற தலைப்பில் இந்த நாடகம். நடந்து போனவ நினைச்சு பேசாதீங்க, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். ஒரு பொண்ணு நடந்துக்கிற முறையில தான் இருக்கு, நல்ல காலமும் கெட்ட காலமும். உன்னை பத்தி எல்லாம் சொன்னாங்களா? நடந்ததெல்லாம் சொன்னாங்களா? சொல்லிருப்பாங்க, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதை விடுங்க, இந்த ஸ்ரீராமன் கால் பட்டதுனால ஜெயிலுக்கே விமோசனம் வந்திருக்கும். அங்க இருந்த கைதிகளுக்கு கூட புண்ணியம் கிடைச்சிருக்கும். நான் ஏன் ராமனுக்காக கஷ்டப்பட்டேன், அந்த புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனா யாருக்குமே தெரியாத ரகசியம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அத நீ சொல்ல வேணாம், எனக்கு தெரியும். மந்திரமா மாயமா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்டு இருந்த ரகசியம் நானே சொல்லட்டுமா? கண்ணு மூடிக்குங்க. ஜெயிலிருந்து வீட்டுக்கு வர வரைக்கும்
காதை மட்டும் தான் மூடிட்டு வந்தேன், இப்ப கண்ணையும் மூட சொல்றேன். வந்ததுல இருந்து வேதாந்தமா பேசிட்டு இருக்கீங்களே, சொன்னா கேளுங்க, கண்ணை முடிக்கங்க. மூணு மாசங்க நான் உள்ள இருந்தத சொல்றியா? இல்லைங்க, உள்ள இருக்கிறத சொல்றேன். ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. யாருடைய குழந்தைக்கு தகப்பன பேர் சொல்லிக்க நான் தயார இல்லை. யாருடைய குழந்தைக்கு தகப்பன பேர் சொல்லிக்க நான் தயார இல்ல. உயிராலும் மெய்யாலும் எழுதப்பட்ட இதய கவிதை, எழுத்தின் இலக்கணங்களை மீறி எழுதப்பட்டது. இது உதடுகளால் உச்சரிக்கப்படுவதல்ல, இதயத்தால் மட்டுமே ஸ்பரிசிக்கப்படுவது. என் ராமனையா சந்தேகப்படுவது? அவன் குற்றவாளி என்றால் இந்த ராமாயணமே பொய்யாகிவிடும். நிலவுக்கு கரை இருக்கலாம், நெருப்புக்கு ஏது கரை? இப்படி நீ என் மீது சந்தேகப்படலாமா? உடவுக்கு
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்தியவான் சாவித்ரி நளாயினி சீதா பிராட்டியை இன்னும் நாம நினைச்சிட்டு போனோம். கணவன் தவறு செய்யும் போது கூட முகம் துடிக்காம அவங்க செய்த தொண்டு காட்டின பக்தி தான் காரணம். மனசு மட்டும்தான். நீ நெனப்போட விளையாடுவ, நான் நெருப்போட விளையாடணுமா? மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவன் என்ன சந்தேகப்படுற நீ? உங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆகுது, இந்த வீட்டை தவிர சொத்து சுகம் ஏதாவது இருக்கா? எப்படி வளர்த்த உங்க அம்மா? புருஷனை காப்பாத்தணும்னு நான் போராடின மாதிரி தானே பிள்ளைகளை காப்பாத்தணும்னு அவ போராடி இருப்பா. அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி படுத்தேந்திருக்கிறா. விடிஞ்சு எந்திரிக்கும் போது அவ படுக்கையில மட்டும் ஏதாவது பணம் இருந்ததா? என்னையா பதில காணோம்? திரும்பவும் சொல்றேன், நான் நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தைய மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். அப்பனுக்கு புள்ளை அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா? நீ எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, நான் போறேன். நீ யோ இஷ்டப்படி, உங்க அம்மா இஷ்டப்படி, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாதே. படி தாண்டினா பத்தினி இல்லைங்கிறது பழைய கதை. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினிதான். ஒரு செந்தல் புயலாகி வருமே, ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே.